சேனைக்கிழங்கு, பெரிய பெரிய கிழங்கு இருக்குல்ல சேனைக்கிழங்கு, யாம் அதில் வந்து கறி மாதிரி, கறி கிரேவி மாதிரி, மட்டன் கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு. இதை வந்து இந்த சங்க் இவ்வளோ பெருசு போடணும். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி விடணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா மசாலாலாம் இதில் பிடிக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது குக்கரில் ஒரே ஒரு விசில் தான், அதுக்கு மேலே விடாதீங்க. விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். இது பாருங்க, இதுவே ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் இது இன்னொரு விசில் விட்டு அது சாஃப்டாகிடும். அவ்வளோதான். வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். சோம்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இதனுடைய செய்முறை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். முதல்ல வெங்காயம் நான் நிறைய அறுத்து வச்சுருக்கேன் பாருங்க, நல்ல சின்ன சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு வெங்காயமும் வந்து அந்த ஒவ்வொரு கருணக்கிழங்கோடையும் வந்து ஒட்டணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் போடுறோம், தேவையான கருவேப்பிலை, நல்லா வதக்கணும். இந்த பச்சை பச்சை கலர் பச்சை வெங்காயமாக இருக்குது. இது வந்து கிளாஸ் மாதிரி வரும் ஒவ்வொரு வெங்காயமும், அதுதான் வந்து இது வெந்ததுக்கான அறிகுறி. ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுனாக்கா வெங்காயத்தினுடைய டேஸ்ட்டு மாறிடும். கிளாஸ் பழத்தில் அதை குக் பண்ணும்போது வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்வீட் தன்மை. அந்த ஸ்வீட் தன்மை தான் வந்து அந்த கருணக்கிழங்கு கார மசாலாவோடு சேர்ந்து டேஸ்ட்டை கொடுக்கறது. அதனால் இதை ப்ரௌன் ஆக்கிட்டோன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ருசி கிடைக்காது. இப்போது இதில் நம்ம வச்சுருக்கிற சோம்புத்தூள், இது வந்து மசாலா வாசனை, கறி மசாலா வாசனை கொடுக்கறதுக்காக இந்த சோம்புத்தூள் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த தண்ணியை கொஞ்சம் சுற்றி வச்சுக்கணும். இப்போ தண்ணி சொல்லிடுச்சு. இப்போது இந்த கிழங்கை போடணும். அடுப்பு சிம்மில் வச்சிடணும், ரொம்ப தீர்க்கக்கூடாது. 5 நிமிஷம் விட்டுட்டு இதை கிளறணும். கொஞ்சம் கீழே அழுத்த கொடுக்கணும். 5 நிமிஷம் கழித்து, 5 நிமிஷம், 3-5 நிமிஷம் அவ்வளோதான். அந்த தண்ணி கொஞ்சம் இதுவாக வரைக்கும், அந்த தண்ணியில் இந்த கிழங்கெல்லாம் இதுவாக வரும். இப்போது கொஞ்சம் இந்த கரண்டியை, இந்த பாட்டம் வந்து திக்காக இருக்கணும். இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இந்த பாட்டம் திக்கில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிடிக்கும், ஏன்னா இந்த கிழங்கினுடைய ஒவ்வொரு ஓரமும் இப்போ மழுங்கும், அந்த மாவு எல்லாம் மாவாயிடும். அந்த கிழங்கினுடைய விட்டு விட்டு கிண்டணும். அடிக்கடி கிண்டிங்கனாக்கா குழம்பு உடஞ்சி போயிடும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு வந்துடுவ மெதுவாக திருப்பி விடணும். இப்போ நான் ஸ்டிக்கில் செஞ்சால் கூட இது நல்லா வரும். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நீங்கள் வந்து தேய்ச்சி விடணும். கிழங்கு இவ்வளோ பெருசாக போட்டுருக்கும் போதே பாருங்கள், ஓரமெல்லாம் உடஞ்சிருச்சு. இந்த ஓரமெல்லாம் நசுங்கிடுச்சுது பாருங்கள். கிழங்கு அறுக்கும் போது அறுத்தாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த கிழங்கு தான் நல்ல கிழங்கு, பாலக்காட்டிலேருந்து வரும் அந்த சேனை கிழங்கு, பாலக்காட்டு சேனை. கேரளா தான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த கருணக்கிழங்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்குது, ஒரு ஒரு கிழங்கு சுற்றியாக இருக்குது. இப்போ இந்த இதில் நான் இதுக்கு மேலே நான் ரொம்ப அது பின்னன்னா எல்லா கிழங்குமே குழஞ்சி போயிடும், உடஞ்சிரும். இதை அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும். இந்த இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த கடாயினுடைய சூடு, இது திக்காக இருக்கிறதுனால இந்த கடாயினுடைய சூடு அப்படியே நிற்கும். அந்த கடாயினுடைய சூட்டில் இந்த கிழங்கினுடைய அடி பாகம் செவந்து இருக்கும். இதை வந்து சாப்பிடும்போது நான் மறுபடியும் எடுத்து அதை திருப்பி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை திருப்பி காமிக்க போகிறேன் பாருங்கள். இந்த பாத்திரத்தினுடைய சூடு அடங்கிடுச்சு. அது அடங்கினோடனே மெதுவாக அதே மாதிரி நல்லா டீப்பாக விட்டு மெதுவாக திருப்பணும். திருப்பினீங்கன்னா அந்த கீழே ப்ரௌன் கலரில் அந்த கிரேவி பிடிச்சிருக்கும். அதே அதை இப்போ எடுக்கணும். எடுத்து நல்ல
ரொம்ப ரொம்ப கவனமாக இது பண்ணோம். நடுவில் இப்படி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த கிழங்கெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்க இதுதான் இந்த மாதிரி ப்ரௌன் வரணும். அது இந்த நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி இரும்பு கடாயில் தான் இந்த கலர் வந்ததுன்னாக்கா இது நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா தான் அதை ஆற விடணும். ஏன்னா ஏற்கனவே போட்ட மசாலாலாம் ஏற்கனவே வெந்திருக்குது, அதனால் வந்து பச்சை வாசனை வரத்துக்கு இதில் வேலையே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.